சிம்மமுகி ரௌத்ர ரூபிணியாம் அபயஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அனேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிளம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, எதயோ யாகி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத்பரோ நகசிஸ் தஸ்மால் நரசிம்ம சரணம் பிரத்யாக. ஹரிநாராயண துரித நிவாரணம் பரமானந்த சதாசிவசங்கர. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள், வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 18 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ஓம் ஸ்ரீ ராகவே நமக. துலா ராசி கால புருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், சிம்மத்தில் இருக்கிறார். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா பாருங்கள். 8ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சாலும், 7க்குடையவன் செவ்வாய் 8இல் மறைந்தாலும் குருவோடு இணைந்திருக்கிறார், ஆதலால் நல்ல பலனையே தருவார். பார்வை பலம் சூப்பர். 2ஆம் இடம் 4ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்குறதால சிறப்பான ஒரு நிலை. 6இல் ராகு, 5இல் சனி பகவான். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். சம்பாத்தியம் வருங்க, குடும்பத்தில் பண வரவு இருக்கும், பண வரவு அதிகரிக்கும், ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பண வருவாய் பெரிய லெவலில் வரும். அது எந்தெந்த நிலையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பல வழிகள் வரக்கூடிய நிலை, அதாவது உங்களை பொறுத்த வழியும் கொடுக்கல் வாங்கல் கூட செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் ரொம்ப சிறப்பான காலம். மற்றபடி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த துலா ராசி பிறந்த அன்பர்கள் வழக்கறிஞராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், ஜோதிடராக இருக்கலாம், யாராக இருந்த போதிலும் வாக்கு பலிதம் ஏற்படும், அதாவது வாக்கு வன்மை இருக்கும், செல்வாக்கினை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இப்படி 2ஆம் இடம் மிக பிரம்மாண்டமாக சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், சூப்பர். தாய், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், அதாவது வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப ரொம்ப நல்லா நடக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். ஒரு சிலர் வீடு வாங்க, மன வாங்க, தோட்டம் தொடர்பு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் முனைப்போடு ஈடுபடுவீர்கள், அது சக்ஸஸும் பெறுவீர்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதால் நீங்கள் இந்த வாரம் சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, குறையில்லும். 5ஆம் இடத்தில் சனி சிவகடாட்சத்தால் இந்த வாரம் எல்லாமே நன்மையில் முடியும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி உள்ளூர் வெளியூர், அதாவது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு கொள்கிறவங்களுக்கும் அற்புதமாக இருக்கும். 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 7ஆம் வீட்டு அதிபதியோ 8ஆம் இடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள்,
எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வர முடியும், அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இருந்த போதிலும் உங்கள் மனைவிக்கும் கணவன் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது ஆரோக்கிய குறைவு ஏற்பட ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா சனி பார்வையில் இருக்கிறதால உங்கள் மனைவிக்கோ, அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தில் குரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும், பண வரவு இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், இதுவரைக்கும் வரா கடன்கள் வந்து வசூலாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த ரெண்டு கூடிய செவ்வாய் ரெண்டு பார்க்கறதால இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளால் வருமானம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களால் ஆதாயம், குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் இந்த வாரம் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் புதன், சூரியன் புதன் இணைவு என்பது கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், கல்வி நிறுவனங்கள் இவதில் எல்லாத்துலேயும் வேலை பார்க்கக்கூடியவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, மற்றபடி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அற்புதமாக இருப்பீர்கள், எந்த குறையும் இருக்காது. அதே நேரத்தில் அரசு உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி பண்ணுங்கள், அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் உண்டு, தந்தையால் அனுகூலம் உண்டு, அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. மற்றபடி பெண்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். இருந்தாலும் அதே சுக்கிரன் பதினொன்றில் இருந்து சனி பார்வையில் இருப்பதால் சில நேரங்களில் உங்கள் வீட்டு பெண்கள், அதாவது உங்கள் மனைவி அல்லது வீட்டு பெண்கள் சில உடல் ரீதியாக பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது சனி பார்வையில் இருப்பதால். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சுக்கிரன் பதினொன்றில் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் பண வரவு என்பது அதிகரிக்கும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்து குரு பார்வையில் இருப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மொத்தத்தில் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.